காஷ்மீரை பிரிவினைவாத தேசமாக சுட்டிக்காட்டி பீகாரின் 7ஆம் வகுப்பு வினாத்தாளில் கேள்விகள் கேட்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலம் கிஷன்கஞ்சில் அண்மையில் நடைபெற்ற 7ஆம் வகுப்பு அரையாண்டு தேர்வு வினாத்தாளில் காஷ்மீரை தனி நாடாக குறிப்பிட்டிருந்தது. மேலும் சீனா நேபாளம் நாடுகளை குறிப்பிட்டு காஷ்மீரில் வாழும் மக்கள் எப்படி அழைக்கப்படுவர் என கேள்வி கேட்கப்பட்டது. இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் ஆளும் பீகார் அரசை பாஜக கடுமையாக சாடியுள்ளது. காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என மத்திய அரசு கூறி வரும் நிலையில் இந்த வினாத்தாள் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் புதுக்கோட்டை கரூர் பகுதிகளில் கனமழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஆரோவில் கோட்டங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. மேகமூட்டத்துடன் கூடிய கனமழை காரணமாக சாலைகளில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். இதேபோல் கரூர் மாநகராட்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. பல்வேறு பகுதிகளில் கழிவுநீருடன் வெள்ள நீரும் சாலைகள் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர்.